ரேண்ட்ராத்னு ஒரு காப்ளின் ஹாக்வர்ட்ஸையும் அங்கே இருக்க எல்லா விசார்ட்ஸையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் போட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல தான் ஹாக்வர்ட்ஸ்ல ஃபிஃப்த் இயர் ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ற நமக்கு யார்கிட்டயும் இல்லாத ஒரு ஏன்ஷியன் மேஜிக் பவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த பவர்ஸ் நமக்கு எப்படி வந்துச்சு, அண்ட் யார் இந்த ரேண்ட்ராக், அவன் எதுக்கு ஹாக்வர்ட்ஸ் அழிக்கணும், ஹாக்வர்ட்ஸ் சுத்தி அப்படி என்னெல்லாம் மிஸ்ட்ரி இருக்கு, ஸோ அந்த மிஸ்ட்ரி எல்லாம் சால்வ் பண்ணோமா, ரேண்ட்ராக் அழிச்சு ஹாக்வர்ட்ஸை காப்பாத்துறோமா அப்படின்ற கதையை தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ் ஹாக்வர்ட்ஸ் லெகசியோட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் இது. நேற்று தான் வந்து கேமை முடித்தேன், ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இன்னொரு திங் என்னன்னா, இது வந்து கேம் பிளே ஆர்டர்ல வந்து இந்த நான் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை, பிகாஸ் கேம் பிளேல வந்து ரொம்ப வளவலன்னு இழுத்து ஐ மீன் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஸ்டோரியில சொல்லியிருப்பாங்க. சைடு மிஷின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோரி உள்ளதான் வரும், ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல போறது இல்லை, அது வந்து ரொம்ப வளவலன்னு போவோம். எப்படி சொன்னா புரியுமோ அந்த ஆர்டர்ல நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி நான் வச்சிருக்கேன் கண்டென்ட், ஸோ அந்த மாதிரி நான் வந்து சொல்ல போறேன். ஸோ சிட் டைட், ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ கேம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்வர்ட்ஸில் ஃபிஃப்த் இயர் ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ண சொல்லி நமக்கு ஒரு லெட்டர் வருது. அண்ட் அங்கேருந்து நம்ம கூட்டு போகிறதுக்காக ப்ரொஃபஸர் ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ நம்மளும் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்க அந்த டைமில் ஜார்ஜ் ஆஸ்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் வரான். வந்து ப்ரொஃபஸர் ஃபிக் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்கிறான், பட் அது அங்கே சொல்ல வேணாம், நம்ம போகிற வழியில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூணு பேரும் நம்ம கிளம்புறோம் அந்த ஃப்ளைங் கேரேஜில் ஏறி. அண்ட் போகிற வழியில் தான் அந்த ஜார்ஜ் ஆஸ்ரிக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு மேஜிக்கல் கேஸ் ஒன்று கொடுத்தாங்க, அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஸோ அதை வந்து கொடுத்து இதை வந்து ஒரு ஒர்த்தியான பர்சனால் மட்டும் ஓப்பன் பண்ண முடியும், அதனால் இதை போயிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துரு, அவர் வந்து இதை வந்து பாதுகாத்து வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஜார்ஜ் ஆஸ்ரிக் வந்து நம்ம ப்ரொஃபஸர் ஃபிக் கிட்ட வந்து அந்த மேஜிக்கல் கேஸை வந்து கொடுப்பான். ஸோ ப்ரொஃபஸர் ஃபிக்கும் வந்து அந்த மேஜிக்கல் கேஸை கையில் வாங்கி பார்த்துட்டு இருப்பான், அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியாது. அதே மாதிரி ஜார்ஜ் ஆஸ்ரிக்கும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான், பட் அவனாலேயும் முடிஞ்சிருக்காது. பட் பக்கத்தில் நம்ம கண்ணுக்கு மட்டும் அந்த பாக்ஸில் ஏதோ ஒரு மேஜிக்கல் ஷைனிங்காக ஆகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம கையில் வாங்கி பார்க்கும்போது தான் அது டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். உள்ள பார்த்தா ஒரு மேஜிக்கல் கீ ஒன்று இருக்கும், ஒரு சாவி மாதிரி ஒன்று பெருசாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த கீ என்னன்னு தெரியாமல் மூணு பேர் முழிச்சிட்டு இருப்போம். கரெக்டாக அப்போ தான் பார்த்து ஒரு பெரிய டிராகன் வந்து நம்ம கேரேஜ் அட்டாக் பண்ணோம், அட்டாக் பண்ணி அந்த ஜார்ஜ் ஆஸ்ரிக்க அப்படியே கழிச்சு அங்கேயே சாவடிச்சிடும். அண்ட் நம்ம கையில் இருக்க கீயும் வந்து கீழே தவறி விழுந்துடும். ஸோ அதை எடுக்கணுன்றதுக்காக நம்மளும் நம்ம ப்ரொஃபஸர் ஃபிக்கும் வந்து அந்த கேரேஜ்லேருந்து ஜம்ப் பண்ணி கரெக்டாக அந்த கீயை போய் கேட்ச் பண்ணுவோம், அப்படியே நடுவானத்தில் டக்குன்னு மாயமாக மறந்துடுவோம். ஸோ அந்த கேம் வந்து இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இதை இங்கேயே கட் பண்ணி அப்படியே நம்ம இந்த ஸ்டோரியோட வில்லன் கதைக்கு போனோம்னா, ஸோ இந்த ஸ்டோரியோட வில்லன் வந்து ரேண்ட்ராக் அப்படின்ற ஒரு காப்ளின். அந்த டைமில் வந்து காப்ளின்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும், அதாவது விசர்ட்ஸ்லாம் இருக்காங்களே, விசர்ட்ஸ் விச்சர்ஸ்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கும் வந்து செட் ஆகாது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த ரேண்ட்ராக் அப்படின்றவனுக்கு என்னென்னா டிராகன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ டிராகன்ஸ் ஃபைட் பண்ணுறது, அதை வந்து ப்ரீட் பண்ணுறது, ஸோ இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இல்லீகலாக இந்த டிராகன் ஃபைட்லாம் நடத்துவாங்க விசர்ட்ஸ்லாம். ஒரு நாள் என்னாச்சு, அந்த டிராகன் ஃபைட் நடத்துகிற அந்த ஓனர்கிட்டயே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு விசார்ட் தான் வந்து அந்த டிராகன் ஃபைட் இல்லீகல் டிராகன் ஃபைட்லாம் அவன் நடத்திட்டு இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போவான். போகும்போது கரெக்டாக அந்த விசார்ட் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, அவனோட வாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மேஜிக்கல் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கு வந்து கீழே விழுந்துடும். அதை போய் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து இந்த ரேண்ட்ராக்கை வந்து போய் ஹெல்ப் பண்ணுவான். பட் அந்த விசார்ட் என்ன நினச்சிப்பாருனா, ஒரு காப்ளின் வந்து எப்படி நம்மளோட வாண்டை வந்து தொடலாம் அப்படின்னு நினச்சி அவன் என்ன பண்ணுவான், லைக் ரேண்ட்ராக்கை வந்து அடித்து அங்கேயே வந்து சாவடிக்கிற மாதிரி அடித்து போட்டு விடுவாரு. பட் இது வந்து என்ன ஆகும்னா, ரேண்ட்ராக்கு வந்து ஒரு கோபத்தை உண்டாக்கிடும். லைக் எல்லா விசார்ட்ஸுமே இப்படி தான், காப்ளினை வந்து மதிக்கவே மாட்டுறாங்க, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற நிலத்துல தான் போனோம், பட் அந்த விசார்ட் வந்து ரொம்ப அதப்பாக நம்மளை வந்து அடித்து சாவடிக்கிற நிலைமைக்கு வந்து போட்டானே அப்படின்ற மாதிரி அவனுக்கு கோபமாகி எல்லா விசார்ட்ஸுமே இப்படி தான், எல்லா விசார்ட்ஸையும் அழிக்கணும், ஹாக்வர்ட்ஸையும் அழிக்கணும், இந்த ஹாக்வர்ட்ஸ் இருக்கிறனால தான் விசார்ட்ஸ்லாம் உண்டாகிறாங்க, ஸோ ஹாக்வர்ட்ஸையும் அழிச்சுட்டா இதுக்கெலாம் வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுக்கிறான். ஸோ ரேண்ட்ராக்கு வந்து ஒரு தம்பியும் இருக்கான், லார்ட் காகுன்னு. ஸோ ரெண்டு பேரும் விசார்ட்ஸ் அழிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெரிய வருது, அவனோட கொள்ளு தாத்தாவோ அவரோட பேர் வந்து பிராக்பார். ஸோ அவரு வந்து ஒரு சில புக்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு, ஜேர்னல்ஸ் மாதிரி அங்கங்க. ஸோ நிறைய புக்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு புக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க. கண்டுபிடிச்சா அதுல என்ன இருக்குன்னா, லைக் இந்த மாதிரி ஹாக்வர்ட்ஸ் கீழே வந்து ஒரு பெரிய மேஜிக்கல் பவர் இருக்கு, ஒரு பழைய ஏன்ஷியன் மேஜிக்கல் பவர் ஒன்று இருக்கு, ஸோ அதை எடுத்தா நம்ம வந்து இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த புக்ல போட்டிருக்கு. பட் அது வந்து நிறைய இடத்துல வந்து இருக்குது, ஹாக்வர்ட்ஸில் மட்டும் இல்லை, லைக் நிறைய இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது கரெக்டாக எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா புக்ஸில் வந்து அவர் குழு தாத்தா வந்து எழுதி வச்சிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த புக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட்காகவும் ரேண்ட்ராக்கும் வந்து பிளான் போடுறாங்க அண்ணனும் தம்பியும். இந்த ஏன்ஷியன்ட் மேஜிக் பவர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ரெபாசிட்ரிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி லார்ட்காக் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஊரா போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு டென்ட்டுக்குள்ள போறான். அந்த டென்ட்டுக்குள்ள ஒரு விசர்ட், ஒரு விச் வந்து உட்காந்துருக்காங்க. விச்னா ஐ மீன் லேடிஸ் எல்லாம் வந்து விச்னு சொல்லுவாங்க, ஜென்ஸ் எல்லாம் வந்து விசர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒரு விச் வந்து உட்காந்துருக்கா. அவ வந்து லைக் காப்ளினை பார்த்த உடனே கோபமாகி அடிப்பா அப்படின்னு நினச்சி பார்த்தா, அவள் வந்து அந்த லார்ட்காக உள்ளே கூப்பிட்டு ரொம்ப மரியாதையாக பேசி அவள் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிற மாதிரி அந்த விச் வந்து பண்ணுறாள். ஸோ இது வந்து லார்ட்காக வந்து ரொம்ப பிடிச்சி போய் அவன் வந்து லைக் எல்லா விசார்ட்ஸும் விச்சஸும் வந்து கெட்டவங்க இல்லை, சில நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து மனம் திருந்தி அவன் வந்து நல்லவனாக மாறிடுறான். ரேண்ட்ராக்கு வந்து ஹெல்ப் பண்ணாம வந்து நல்லவனா மாதிரி அந்த விச்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த விச்சும் என்ன பண்றான்னா, இந்த ஹாக்வர்ட்ஸ்ல இருக்க சுத்தி இருக்க ஏன்ஷியன் மேஜிக் பவரை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த விச்சோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மிரியம். ஸோ அவ தான் வந்து நம்ம ப்ரொஃபசர் ஃபிக்கோட ஒய்ஃப். ஸோ அவளுக்கு வந்து இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த மேஜிக்கல் கேஸ் ஒன்று கிடைக்குது. லார்ட்காக் வந்து இந்த மாதிரி அவனோட கொள்ளு தாத்தா எழுதின புக்கை பத்திலாம் சொல்லிட்டு இருக்கான் அந்த விச் கிட்ட, மிரியம் கிட்ட. அண்ட் மிரியம் கிட்ட ஒரு மேஜிக்கல் கேஸ் கிடைச்சது இல்லையா. ஸோ அந்த நியூஸ் வந்து எப்படியோ ரேண்ட்ராக்கு தெரிஞ்சிருது. அதனால ரேண்ட்ராக் வந்து மிரியம் சாவடிக்கிறதுக்காக கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். ஸோ இது வந்து லார்ட்காக்கு தெரிஞ்சு லார்ட்காக் வந்து மிரியம் வந்து முன்னாடியே சொல்லிடுறான், இந்த மாதிரி ரேண்ட்ராக் வந்து உங்களை கொள்றதுக்கு வரான், நீங்க எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வரான். ஆனா மிரியம் வந்து என்ன பண்றான்னா, அந்த மேஜிக்கல் கேஸை மட்டும் ஜார்ஜ் ஆஸ்ரேக் அப்படின்ற ஒருத்தனுக்கு வந்து அனுப்பி வச்சு இதை வந்து என்னோட ஹஸ்பண்ட் ப்ரொஃபசர் ஃபிக் கிட்ட வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறான். ரேண்ட்ராக்கும் வர்றான். ரேண்ட்ராக் வந்து மிரியமை கொண்டுட்டு மிரியமோட வாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மேஜிக்கல் வாண்ட், ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் லார்ட்காக் அதோட ரேண்ட்ராக்கோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்து தலைமறைவாயிடுறான். ஸோ அண்ணனுக்கு வந்து தெரியக்கூடாது, நம்ம தான் வந்து மிரியம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், லைக் தலைமறைவாயிடுறான். ஸோ இதெல்லாம் வந்து கட்சீனில் வந்து கேமில் வந்து காட்ட மாட்டாங்க. லைக் லார்ட்காக் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான், ஒரு பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அதுவும் இல்லாமல் நிறைய நோட்ஸ்லாம் கிடைக்கும், இதெல்லாம் படித்து பார்த்தா தான் வந்து இந்த ஸ்டோரிலாம் வந்து தெரியும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மேஜிக்கல் கேஸ் வந்து எப்படி ஜார்ஜ் ஆஸ்ரிக் வந்துச்சு அண்ட் இப்போ அது வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ பேக் டு நம்ம ஒரிஜினல் கதைக்கு வந்தோம்னா, எங்கே விட்டோம், நான் அந்த மேஜிக்கல் கீயை மிட் ஏரில் பிடிச்சி மாயமாக வரைஞ்சோம் இல்லையா. ஸோ அந்த கீ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளை வந்து கிரிங்காட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து டெலபோர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிரிங்காட் அப்படின்றது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசர்ட் பேங்க். அங்கே வந்து நம்ம எதை வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒரு விசர்ட்கான ஒரு மேஜிக்கல் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து இந்த கீ வந்து நம்மளை வந்து டெலபோர்ட் பண்ணிடும். ஸோ கிரிங்காட்ல போயிட்டு அங்கே இருக்க ஒரு காப்ளின்கிட்ட பேசும்போது தெரியும், இந்த கீயை வச்சு வால்ட் 12 வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் இந்த கீக்காக அவன் வந்து 1000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்லுவான். யாருமே வந்து அந்த வால்ட் 12 வந்து ஆக்சஸ் பண்ணதே இல்லையா, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த வால்ட் 12 வந்து ஆக்சஸ் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி அந்த வால்ட் 12க்கு வந்து கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த சாவியை வச்சு திறந்துட்டு உள்ள போன உடனே அந்த வால்ட் 12 மூடிடுவான். அங்கே வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு பென்சிவ் இருக்கும். ஸோ பென்சிவ்னா லைக் ஒரு பெரிய ஜாடி மாதிரி வச்சு அதில் வந்து தண்ணி ஒப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து உள்ள என்ன நடக்கும் அப்படிலாம் தெரியும் இல்லையா, மேஜிக்கல் வாட்டர்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து தலையை விட்டு பார்க்கும்போது தான் அந்த வால்ட் 12 வந்து இப்படி கிரியேட் ஆச்சு, யார் கிரியேட் பண்ணா அப்படின்ற அந்த ஃப்ளாஷ்பேக் மெமரிஸ்லாம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு கரெக்டாக வெளியே வரும்போது தான் ரேண்ட்ராக்குக்கும் நம்ம வந்த விஷயம் தெரிஞ்சு ரேண்ட்ராக் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வருவான். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டையாக நடக்கும். அங்கே வந்து ஒரு பெரிய மேஜிக்கல் கார்டியன் மொத்தம் வருவான். ஸோ அவங்க கூட வந்து ரேண்ட்ராக் சண்டை போட்டு பிஸியாக இருக்க டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், நைஸாக நழுவி ஹாக்வர்ட்ஸ்க்கே வந்துடுவோம், ஒரு போர்ட்டல் மூலயமா ஹாக்வர்ட்ஸ்க்கே வந்துடுவோம். ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு ஹாக்வர்ட்ஸ் லெகசி அப்படின்ற வந்து இன்ட்ரொடக்ஷன் டைட்டிலில் வந்து போடுவாங்க, கேமோட டைட்டில். அண்ட் இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஹாக்வர்ட்ஸ் போவீங்க, அங்கே இருக்க எல்லா கோர்ஸையும் முடிப்பீங்க, நிறைய மேஜிக்லாம் கற்றுக்குவீங்க, அங்கே இருக்க பீஸ்ட் எல்லாம் வந்து டேம் பண்ணுவீங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பீங்க, ஃப்ளையிங் கிளாஸ் போவீங்க, மரம் செடி கொடி வளர்க்குறதெல்லாம் எப்படி, அந்த அனிமல்ஸை வளர்க்குறதெல்லாம் எப்படி, இதெல்லாம் வந்து எல்லாமே கற்றுக்குவீங்க. அண்ட் சைடு மிஷின்ஸ்லாம் முடிப்பீங்க, அதுக்கெல்லாம் வள வள வளன்னு போவோம். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நடுவில் வந்து மேப் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் ரூமை வந்து கண்டுபிடிப்போம். அதுவும் ஹாக்வர்ட்ஸ்க்கு நடுவுலே வந்து இருக்கும் அண்டர் கிரவுண்டில். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் ஒரு பெரிய போர்ட்ரேட்ல பர்சிவல் ராக்கம் அப்படின்ற ஒரு பழைய விசார்டு வந்து நம்மகிட்ட வந்து பேசுவார். இப்போ இங்கே கட் பண்ணி நம்ம அந்த விசார்டோட பேக் ஸ்டோரிக்கு போவோம். பர்சிவல் ராக்கம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்வர்ட்ஸில் ஃபஸ்ட்டு 5th year ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ண மொத ஸ்டூடெண்ட்டே வந்து இவர் தானா. ஸோ இவருக்கும் வந்து என்னென்னா, நமக்கு இருக்கிற மாதிரியே ஏன்ஷியன்ட் மேஜிக் பவர்ஸை வந்து பார்க்க முடியும், அதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இவரும் ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி ஹாக்வர்ட்ஸில் படித்து அங்கேயே வந்து ஒரு ப்ரொஃபஸராக வந்து ஆயிடுறாரு. அண்ட் அவருக்கு வந்து 3 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, சார்ல்ஸ் ரூக்வுட், ரயன் ஃபிட்ஜெரால்டு, சான் பக்கார்.
ஸோ இவங்க எல்லாம் ப்ரொஃபஸராக இருக்க அந்த டைம்ல தான் வந்து அந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் வந்து ஒரு பெரிய நோய் வந்து தாக்குது. ஸோ அந்த நோய் பேர் வந்து பிளாக் பிளேக்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அங்கே வந்து ஒரு பெரிய வறட்சி நிலவுது. ஸோ யாருக்கும் வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே வந்து அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. ஸோ ஃபுல்லாக வறட்சியா இருக்கு, மழை பெய்யறது இல்லை ஒழுங்கா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணி, அதாவது ப்ரொஃபஸர் ரக்கம் இருக்கா இல்லையா, பர்சிவல் ரக்கம், ஸோ அவர் வந்து அவரோட மேஜிக் அந்த ஏன்ஷியன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்க இருக்க வறட்சியை மட்டும் போக்க முடியுது அவளால். மழை பெய்ய வைக்கிறாரு, செடி கொடியெல்லாம் வளர்க்க வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு அந்த ஊரையே வந்து செழிப்பாக்கிறாரு. பட் அந்த நோயை வந்து அவளால போக்க முடியல, இன்னமும் மக்கள் வந்து அந்த நோயால அவதிப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த வறட்சியை மட்டும் போக்கி அங்க இருக்க மக்கள்லாம் வந்து அவர் கொஞ்சம் சந்தோஷமா வச்சிருப்பாரு, அந்த நாலு பேரும் சேர்ந்து, வித் த ஹெல்ப் ஆஃப் அந்த நாலு பேரும். அண்ட் இதுதான் வந்து ப்ரொஃபஸர் பர்சிவல் ரக்கம் அவரோட பேக் ஸ்டோரி. அங்கிருந்து நம்ம அப்படியே கரண்ட் ஸ்டோரிக்கு வருவோம். ஸோ நம்ம பர்சிபிள் ரக்கம் அவர்கிட்ட பேசிட்டு இருப்போம். அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம சும்மா ஊர் சுத்திட்டு இருப்போம், சும்மா அது மற்ற மிஷின்ஸ்லாம் முடிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்பதான் வந்து ரேண்ட்ராக்கு ஒரு விக்டர் ரூக்வுட் அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட வந்து பேசிட்டு இருப்போம். ஸோ விக்டர் ரூக்வுட் யாருன்னு பாத்தீங்கன்னா, சார்ல்ஸ் ரூக்வுட், அதாவது நம்ம பர்சிபிள் ரக்கம் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, ஸோ அவரோட டிசன்டண்டா, அதாவது அவரோட வம்சா வழியில வந்த ஒரு ஆள் வந்து விக்டர் ரூக்வுட். ஸோ அவங்கிட்ட வந்து ஒரு டீல் பேசிகிட்டு இருப்பான். என்னன்னா, ரேண்ட்ராக் வந்து மைன்ஸ் மூலயமா அண்டர் கிரவுண்டில் தோண்டிக்கிட்டு போவான், இந்த விக்டர் ரூக்வுட்டோட ஒரு அரண்மனை, ஸோ அந்த அரண்மனை கீழே ஓட்ட போடணுமா. ஸோ அதுக்காக பர்மிஷன் கேட்கறதுக்காக வந்து விக்டர் ரூக்வுட்டுக்கு போவான். ஸோ அப்போ விக்டர் ரூக்வுட் என்ன சொல்லுவான், இந்த ஏன்ஷியன் மேஜிக் பவரை நீ எடுத்தனா அதில் பாதி வந்து எனக்கு கொடுக்கணும், அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தனா என்னோட அரண்மனை கீழே உன்னை வந்து ஓட்ட போட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்ட்ராக் கிட்ட வந்து டீல் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த டீல் பேசிட்டு இருக்கும்போது இதை வந்து நமக்கு நடுவில் கேட்டுருவோம். ஸோ கேட்ட உடனே நம்ம நேராக நம்ம ப்ரொஃபஸர் ஃபிக் கிட்ட போய் சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து நான் ஒரு மேப் ஆஃப் மேப் சேம்பர் வந்து கண்டுபிடிச்சேன், சீக்ரெட் ரூம் வந்து ஒன்று இருக்கு ஹாக்வார்ட்ஸ் கடையில். ஸோ அப்புறம் வந்து இந்த ரேண்ட்ராக்கும் விக்டர் ரூக்வுட்டும் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏன்ஷியன் மேஜிக் பவர்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ஃபிக் கிட்ட சொல்லுவோம். ஸோ ப்ரொஃபஸர் ஃபிக்கும் என்ன சொல்லுவார்னா, சரி வா என்ன வந்து மேப் சேம்பர் கூட்டுப்போ, அந்த பர்சிவல் ராக்கம் கிட்ட நானும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுவாரு. ஸோ நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு அந்த மேப் சேம்பர்ல திருப்பி அந்த பர்சிவல் ராக்கம் கிட்ட பேசுவோம். ஸோ அப்பதான் வந்து ப்ரொஃபஸர் ராக்கம் சொல்லுவாரு, இந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாலு டெஸ்ட் வந்து வச்சிருக்கோம். டெஸ்ட்னா அந்த கேம் வந்து ட்ரையல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாலு ட்ரையலையும் பாஸ் பண்ணாதான் அந்த ஏன்ஷியன் மேஜிக் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றது வந்து நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபைனல் ரெபாசிட்ரி இருக்கு இல்லையா, அந்த ஃபைனல் மேஜிக் பவர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான வழியை வந்து நாங்கள் காட்டுவோம், இதெல்லாம் நீ பாஸ் பண்ணாதான் நாங்கள் வந்து உங்களுக்கு அதை காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த நாலு டெஸ்ட்டையும் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரக்கம், அவரோட ப்ரொஃபஸர் ரக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அவரோட டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான இடத்துக்கு வந்து போவோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய ஃபைட் நடக்கும், மேஜிக்கல் நிறையா மேஜிக்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ வந்து அந்த அந்த டெஸ்ட்டை வந்து ஃபைனல் இடத்துக்கு வந்துடுவோம். ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மெமரி வந்து ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த மெமரியில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க நாலு பேரும் போயிட்டு அந்த மழையெல்லாம் பொழிஞ்சு எல்லாத்தையும் வந்து வறட்சியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் அந்த ஊரில் இருக்க ஒரு சின்ன பொண்ணு இசிடோரா அப்படின்ற பொண்ணு இவங்க நாலு பேரையும் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இவங்கள மாதிரியே நம்ம வந்து ஒரு விசார்ட் ஆகணும், நம்ம எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஸோ அவளும் படித்து பெரியாளாகி ஹாக்வார்ட்ஸ்லேயே வந்து ஒரு விச்சா ஜாயின் பண்ணுறா. ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவளுக்கு தெரியுது, இந்த மாதிரி நம்மளாலையும் வந்து ஏன்ஷியன் பவர்ஸை வந்து பார்க்க முடியும், அந்த மேஜிக் பவரை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற வந்து தெரிஞ்சுக்கிறா. இதை வந்து ப்ரொஃபஸர் ரேக்கம் கிட்ட சொல்கிறா, பிகாஸ் ப்ரொஃபஸர் ரேக்கமால ஆல்ரெடி வந்து அந்த ஏன்ஷியன் பவர் யூஸ் பண்ண முடியலையா. ஸோ அதனால அவர்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து இவளை வந்து பர்சனலாக வந்து கைட் பண்ணுறாரு, அந்த ஏன்ஷியன் பவரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதை வந்து எப்படி நல்லதுக்கு யூஸ் பண்ணுறது, அந்த பவரை வந்து எப்படி ஹார்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ரொஃபஸர் ரக்கம் வந்து நம்ம இசிடோராக்கு வந்து சொல்லித்தராரு. ஸோ அப்போ தான் வந்து இசிடோரா வந்து தன்னோட ஆசையை வந்து சொல்லுவா, அவளோட அப்பாவுக்கு வந்து அந்த பிளாக் பிளேக் அந்த நோய் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நோய் வந்து தாக்கியிருக்கும். ஸோ இந்த இந்த மேஜிக்கை வச்சு அந்த பிளாக் பிளேக் நோயை வந்து எப்படியாவது வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ ப்ரொஃபஸர் ரக்கம் என்ன சொல்லுவார்னா, இந்த மேஜிக்கை பற்றி நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக தெரியாது, இதை வந்து நம்ம நோயை குணப்படுத்துறதுக்கோ ஒரு ஆள் மேலே யூஸ் பண்ணுறதுக்கோ வந்து நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் இதோட விளைவுகள் வந்து எப்படி இருக்கும் தெரியாது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இசிடோராவும் அப்போ வந்து அவ வந்து ஸ்டூடெண்டாக இருக்க டைம்ல ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ அதை வந்து கேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஸோ இதுதான் வந்து ப்ரொஃபஸர் ரேக்கம் அவரோட டெஸ்ட்ல வந்து நம்ம கிடைக்கிற வந்து மெமரி. ஸோ இந்த இதை முடிச்ச உடனே ப்ரொஃபஸர் ரூக்வுட் சார்ல்ஸ் ரூக்வுட் இல்லையா, ஸோ அவரோட டெஸ்ட்டுக்கு வந்து போவோம். அவரோட டெஸ்ட் லொக்கேஷன் போயிட்டு அங்கே இருக்க இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அங்கே ஒரு மெமரி கிடைக்கும். அந்த மெமரியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இசிடோரா வந்து தன்னோட ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவளும் வந்து அங்கே ஹாக்வார்ட்ஸே வந்து ஒரு ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுவாள். ஸோ அப்படி ஜாயின் பண்ணி ஒரு நாள் வந்து இந்த நாலு பேரையும் ரக்கம் சார்ல்ஸ் வுட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாரையும் வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து கூப்பிடுவாள். ஸோ இவங்க நாலு பேரும் அங்கே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ இவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க அப்பாவுக்கு இருக்கிற வலி அதாவது பெயின் மட்டும் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பெயினை மட்டும் அந்த மேஜிக்கை வச்சு யூஸ் பண்ணி வெளியே எடுத்துருவா. வெளியே எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சு அவங்களுக்கு வந்து காட்டுவா, சி பார்த்தீங்களா
நான் வந்து சொன்ன மாதிரி வந்து இந்த நோயை வந்து நான் குணப்படுத்திட்டேன், இந்த நோயால இதுக்கப்புறம் யாருக்கும் வந்து அந்த பெயின் இருக்காது, வலியே இருக்காது, ஏன்னா அந்த பெயின் தான் வந்து இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அங்க இருக்க நாலு பேரையும் சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவங்க நாலு பேருக்கும் வந்து சுத்தமா புரியாது, இது எப்படி இவ பண்றா, இது எப்படி அந்த மேஜிக் பவர் வந்து எப்படி இவ ஹார்னஸ் பண்ணா, இதோட விளைவுகள் என்னவா இருக்கும், ஒரு மனுஷனுக்கு வந்து வழியே இல்லை பெயினே இல்லைன்னா அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ரொம்ப தப்பு, இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைக்கிற செகண்ட் மெமரி. ஸோ சார்ல்ஸ் ரூக்கோடோட டெஸ்ட் எல்லாம் முடிச்சோம்னா இந்த மெமரி வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரொஃபஸர் ஃபிக் கிட்ட போய் சொல்லுவோம், ஸோ இந்த மாதிரி இசிடோரா வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்கா, ஸோ இந்த மேஜிக் பவர் தான் வந்து ரேண்ட்ராக் வந்து தேடிட்டு இருக்கான் அப்படின்ற நம்ம போய் ஃபிக் கிட்ட சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபிக் என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி இதுக்கு இதை தான் வந்து ரேண்ட்ராக் தேடுறான்னா இது ரொம்ப ஆபத்தான பவர், இதை வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இவங்க நாலு பேரும் உன்னை ஒர்த்துன்னு நம்பி அதுக்கப்புறம் அது இருக்கிற லொக்கேஷனை கண்டுபிடிச்சி போறதுக்குள்ள ரேண்ட்ராக் வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவான், அதுக்குள்ளேயே நம்ம அந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்கணும், நீ இப்போ என்ன பண்ற, லார்ட் காக் ரேண்ட்ராக்கோட தம்பி இருக்கான் இல்லையா, லார்ட் காக் அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேளு, பிகாஸ் அவனுக்கு வந்து முன்னாடில இருந்து இந்த ரெபாசிட்டரை தேடுற அந்த இதெல்லாம் அவன் தெரியும், ஸோ அவன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான், நீ அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லுவான். நாமளும் போய் லார்ட் காக் கிட்ட ஹெல்ப் கேட்போம். ஸோ அப்போதான் வந்து லார்ட் காக் வந்து நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லுவான், மிரியம் கிட்ட போனது அவ எப்படி சாத் செத்தா அந்த குவாலிட்டி வந்துச்சு அந்த கதையெல்லாம் சொல்லுவான். அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அவன்கிட்ட நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி லாஸ்ட் ரெபாசிட்டரி எங்கே இருக்குது அப்படின்ற அந்த க்ளூவை வந்து கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லுவான். அவனும் சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் காக் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக போடுவான். ஸோ அவன்கிட்ட பேசினதுக்கப்புறம் நம்ம மூணாவது டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ மூணாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிட்ஜெரால்டோட டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டை முடிக்கும்போது அங்கே ஒரு மெமரி கிடைக்கும். ஸோ அந்த மெமரியில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொஃபஸர் ஃபிட்ஜெரால்டும் இசிடோராவும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவான், இசிடோரா ப்ரொஃபஸர் ஃபிட்ஜெரால்டோட பெயினே வந்து எடுக்க ட்ரை பண்ணுவா. அப்போ அவங்க டக்குன்னு தட்டி விட்டுட்டு, இதெல்லாம் பண்ணாத என்கிட்ட, இன்னமும் நீ இதை பண்ணிட்டு இருக்கியா, இதை நாங்கள் அன்றைக்கே ஒன்று நிறுத்த சொன்னோமே அப்படின்னு சொல்லுவா. பட் அவள் எப்படியோ கொஞ்சோன்னு எடுத்து அவளே வந்து அந்த பவரை வந்து இன்ஹேல் பண்ணி அதில் ஏதோ ரொம்ப போதையாக வர மாதிரி காட்டுவா. ஸோ இது வந்து ப்ரொஃபஸர் ஃபிட்ஜெரால்ட் பார்த்துட்டே ரொம்ப பயப்படுவா, என்ன இவ இன்னும் பண்ணாமல் இதை வந்து இன்ஹேல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லுவா. ஸோ இதை முடிச்ச உடனே நம்ம நாலாவது டெஸ்ட்டுக்கு வந்து போவோம், அதுதான் வந்து சாண்ட் பக்காரோட டெஸ்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட் பக்கார் வந்து இசிடோராவோட வீட்டுக்கு போவார். ஸோ அங்கே வந்து அவரோட இசிடோராவோட அப்பா வந்து உட்காந்துருப்பார், கீழே வந்து ஒரு பாட்டில் இருக்கும், அந்த பாட்டில் வந்து காலியாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயின் எடுத்து அந்த பாட்டிலில் போட்டு வச்சா இல்லையா, ஸோ அந்த பாட்டில் அவங்க அப்பா எடுத்து திருப்பியும் வந்து குடிச்சிருப்பாரு. ப்ரொஃபஸர் சாண்ட் பக்கார் போய் அவங்க அப்பாவை தொட்டு பார்த்தோடனே ஒரு எதுவுமே இல்லாமல், எமோஷனே இல்லாமல் அவன் கண்ணு வந்து ஒரு மாதிரி க்ளோ ஆகிட்டு, ஒயிட்டாக க்ளோ ஆகிட்டு, எதுவும் எமோஷனே இல்லாமல் ஒரு செத்த போன மாதிரி அவர் வந்து திரும்பி பார்ப்பாரு. ஸோ இதை பார்த்தோன்னே சாண்ட் பக்கருக்கு வந்து ஒரு பெரிய டவுட் ஆகிடும், இந்த மாதிரி அந்த பெயினை எடுத்து அவங்க திருப்பி குடிச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு எமோஷன்லெஸ் ஒரு வாக்கிங் டெட் மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, இசிடோரா வந்து நம்ம சொன்னதுக்கு அப்புறமும் நிறுத்தலை, அவள் வந்து ஊர் மக்கள்லாம் போய் இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் பிளாக் பிளேக் அந்த நோய் இருக்கோ அவங்க கிட்டலாம் போயிட்டு பெயினை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுப்பா. அண்ட் அது மட்டும் இல்லை, ஹாக்வர்ட்ஸ்ல இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் வந்து இந்த மேஜிக்கை வந்து யூஸ் பண்றா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுப்போம் நம்ம. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாண்ட் பக்கார் போயிட்டு ப்ரொஃபஸர் ராக்கம் பெர்சிவல் ராக்கம் கிட்ட போய் சொல்லுவாரு. ஸோ அதோட அந்த மெமரியும் முடிஞ்சிடும். நாலு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வார்த்தையான ஆளுன்னு ப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு நடுவில் இதெல்லாம் இந்த நாலு ட்ரையிலும் நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம நடுவில் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஃப்ரெண்டு செபாஸ்டின் அவன் கூட போயிட்டு நிறையா மிஷின்ஸ் பண்ணுவோம், பிகாஸ் அவனோட சிஸ்டருக்கு வந்து ஒரு கர்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கிற மாதிரி சைட் மிஷின்ஸ்லாம் நிறையா போவோம். ஸோ அந்த மிஷின்ஸில் சில க்ளூஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அங்கங்கே கிடைக்கிற க்ளூஸ்லாம் நம்ம எடுத்து ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது தான் தெரியும், அதெல்லாம் வந்து இசிடோராவோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மெமரிஸை நம்ம வந்து பார்க்கும்போது தான் ஃபுல் கதை என்ன அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இசிடோரா என்ன பண்ணியிருப்பான்னா, அவள் வந்து அந்த நாலு பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த பவர் யூஸ் பண்ணாத, யார் மேலே யூஸ் பண்ணாத, இவரு நிறுத்தின்னு சொல்லியிருப்பா இல்லையா. பட் அவள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா, ஊர் மக்கள் மேலே, ஹாக்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே, எல்லாரு மேலேயும் யூஸ் பண்ணி பெயினெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு ஜார் மாதிரி போட்டு அதை வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, பிராக் பார் அப்படின்ற ஒரு காப்ளின் கிட்ட வந்து கொடுத்துருப்பா. ஸோ பிராக் பார் யாருன்னு தெரியும், ரேண்ட்ராக்கோட கொள்ளு கொள்ளு தாத்தா. ஸோ அவன் கிட்ட வந்து அந்த ஜாரை கொடுத்து, இதை வந்து ஒரு காப்ளின் மெட்டலால் மட்டும்தான் இந்த பவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், இதை வந்து இப்படி ஜாரில் போட்டு அடைச்சி வைக்க முடியாது, இதை நான் நிறைய கொண்டு வந்தேன்னா இதை வந்து ஒரு காப்ளின் மெட்டல் மூலயமா இதை வந்து அடைச்சி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிராக் பார் கிட்ட பேசி அவன் அந்த ஜாரில் இருக்க பவர்ஸ் எல்லாம் வந்து அவன்கிட்ட வந்து கொடுப்பான். ஸோ பிராக் பார் என்ன பண்ணுவான்னா, ஒரு பெரிய காப்ளின் மெட்டல் மூலயமா அது ஒரு பால் மாதிரி செஞ்சு அதை வந்து ஒரு ரெபாசிட்ரியாக செஞ்சு அந்த பவர்ஸ் எல்லாம் வந்து அடைச்சி வைக்கிற வேலையை வந்து அந்த பிராக் பார் வந்து பண்ணுவான். ஸோ இந்த உண்மையெல்லாம் நாலு விசர்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்க, இசிடோரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெபாசிட்ரி இருக்கிற இடத்துக்கே வந்து போவாங்க.
ஸோ அங்கே வந்து இசிடோரா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நடந்துப்பா, பிகாஸ் அந்த பவர் வந்து அவளை வந்து கரப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவள் என்ன பண்ணுவான்னா, இந்த பவர் வந்து இந்த பவரால் என்ன வேணால் பண்ண முடியும், இதை வந்து என்ன வேணால் சாதிக்கலாம், நான் சொன்ன மாதிரியே பெயின்லாம் ரிமூவ் பண்ணிட்ட பார்த்தீங்களா, இப்போ வந்து மனுஷங்களுக்கு வந்து பெயினே இருக்காது, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பா. ஸோ அப்போ வந்து நாலு பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து ரொம்ப தப்பு, இதெல்லாம் பண்ணாத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பெரிய ஒன்று ஃபைட் நடக்கும். ஸோ அந்த ஃபைட்டில் வந்து ஃபிட்ஜெரால்டு வந்து அடிபட்டு கீழே கிடப்பாங்க. ஸோ அப்போ வந்து இசிடோரா வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பா, பிகாஸ் அந்த பெயினோட பவர் எல்லாத்தையும் வந்து அவள் இன்ஹேல் பண்ணி அவள் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பா. இவங்க மூணு பேர் நாலு பேர் சேர்ந்தும் அவளை அட்டாக் பண்ணியும் அவளை வந்து தோக்கடிக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் சாண்ட் பாக்கர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அவாடா கடாவ்ரா அப்படின்ற அந்த ஸ்பெல்லை வந்து போட்டு இசிடோராவை அதே இடத்துல டக்குன்னு சாவடிச்சுவாரு. பிகாஸ் அவாடா கடாவரா அந்த ஸ்பெல் வந்து லைக் அது வந்து ஒரு டார்க் மேஜிக், அதை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணால் டக்குன்னு அந்த ஆள் வந்து செத்து விடுவாங்க. ஸோ அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவர் வந்து இசிடோராவை வந்து அதே இடத்துல சாவடிச்சுவாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெபாசிட்ரி அந்த பெயின் மேஜிக் இருக்கு இல்லையா, அந்த டார்க் மேஜிக், ஸோ அந்த மேஜிக்கை வந்து நாலு பேரும் நாலு இதாக பிரிச்சுருவாங்க, நாலு ரெபாசிட்டியாக பிரித்து நாலு இடத்துல வந்து வச்சுருவாங்க. பிராக் பார் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணார் இல்லையா, ஸோ அந்த காப்ளின், ஸோ அவன் அவனை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவுட் கேஸ்ட் பண்ணிடுவாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அதில் மனம் உடைந்த நம்ம பிராக் பார் தான் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஜேர்னல்ஸ்லாம் எழுதி வச்சுருவார், இந்த மாதிரி நான் வந்து ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு டார்க் மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெபாசிட்ரி எழுதி வச்சுருவார். அதில் இருக்க ஒரு ஒரு ஜேர்னலாக தான் வந்து நம்ம ரேண்ட்ராக் வந்து எடுத்து படித்து இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அந்த வால்ட் 12, அந்த கீ. ஸோ அந்த கீயை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வால்ட் 12க்கான ஆக்சஸ் கிடைக்கும். வால்ட் 12ல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மெமரியை பார்ப்போம், அதுக்கப்புறம் லைக் மேப் சேம்பருக்கு வருவோம், அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து பில்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலாக நம்ம இப்போ கரண்ட் ஸ்டோரி எனக்கு வந்தோம்னா, லார்ட்காக் வந்து நம்ம ஹெல்ப் கேட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபைனல் அந்த க்ளூ வந்து எங்கே இருக்குது, அந்த ரெபாசிட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு க்ளூ கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த க்ளூ வந்து அவன் கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அவனை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ரேண்ட்ராக் வந்து லார்ட்காகை பிடிச்சி வச்சிருப்பான், பிடிச்சி வச்சு நீ எனக்கே துரோகம் பண்ணியா இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு, என் தம்பின்னு சொல்ல உனக்கு கேவலமாக இருக்குது, நம்ம இனத்துக்கே வந்து நீ துரோகம் பண்ணிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருப்பான். பேசிட்டு அவன் ஃபைனலாக அந்த ஒரு வந்து அந்த புக்கையும் வந்து வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அந்த ஃபைனல் ரெபாசிட்ரி வேற எங்கேயும் இல்லை, அந்த மேப் சேம்பர் இருக்கு இல்லையா அதுக்கு அடியில் தான் இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். அடங்குன்யா இவ்வளோ நாளாக இவ்வளோ நேரமாக நம்ம விளாண்டுட்டு இருந்தோமே, அதுக்கு அடியில் இருக்கிறதையா இவ்வளோ நேரமாக நம்ம தேடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அண்ட் அங்கேயே வந்து ரேண்ட்ராக் வந்து லார்ட்காகையும் வந்து சாவடிச்சிருவான், நமக்கு துரோகம் பண்ணான் அப்படின்ற காரணத்தினால தன்னோட தம்பியவே தான் வந்து சாவடிச்சிருவான். அண்ட் அங்கே ஒரு பெரிய ஃபைட் நடக்கும், அந்த இடமே இடிஞ்சு விடும், நம்ம அங்கேருந்து எப்படியோ வந்து தப்பிச்சு வெளில வந்துருவோம். ஸோ அங்கேருந்து தப்பிச்சு வந்து நம்ம ப்ரொஃபஸர் ஃபிக்கிட்ட பேசுவோம். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மேஜிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு புதுசாக ஒரு வாண்ட் வேணும். ஸோ அந்த வாண்டை வந்து எதை வச்சு மேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாலு டெஸ்ட் முடிச்சிருப்போம் இல்லையா, அந்த டெஸ்ட்டில் இருந்து மெமரிஸ் பவர்லாம் எடுத்திருப்போம். ஸோ லைட்டாக ஏதோ ஜெல் மாதிரி இருக்கும், ஸோ அந்த பவர்லாம் வந்து எடுத்திருப்போம். ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த வாண்டை மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க வில்லேஜுக்கு போய் அந்த வாண்ட் மேக்கர் ஒருத்தர் இருப்பார், ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மேஜிக்லாம் கொடுத்து நமக்கு வந்து புதுசாக ஒரு பிராண்ட் நியூ வாண்ட் வந்து ஒன்று ரெடி பண்ணி தருவார். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த கடையை விட்டு வெளில வரும்போது, விக்டர் ரூக்வுட் அதாவது நம்ம ரேண்ட்ராக் கூட டீல் பேசினா இல்லையா அண்டர் கிரவுண்டில் ஓட்ட போடுறதுக்கு, ஸோ அவன் வந்து நம்மளை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு நம்மகிட்ட அந்த வாண்டை வந்து திருடலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். பட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், கடைசியில் விக்டர் ரூக்வுட் கூடயும் ஒரு பாஸ் ஃபைட் ஒன்று நடக்கும். ஸோ அவனையும் வந்து அங்கே சாவடிச்சிருவோம். ஸோ ஒரு வில்லன் வந்து காலி. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு மறுபடியும் நம்ம அந்த மேப் சேம்பருக்கு வந்து வருவோம். மறுபடியும் அந்த நாலு விசாரிச்சியும் பார்த்துட்டு, இதுக்கு அடியில் தானடா இருக்குது எல்லாமே, இவ்வளோ நாளாக இவ்வளோ நேரமாக என்னை ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் இதுக்கு அடியில் தான் வச்சுருந்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேட்போம். அண்ட் அவங்களும் வந்து ஓகே நீ வந்து ஒர்த்து தான், பெரிய பருப்பு தான் அப்படின்ற ப்ரூவ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, நீ வந்து அந்த ரெபாசிட்டி ஃபைனல் ரெபாசிட்டி வந்து அக்சஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழியை வந்து காட்டிடுவாங்க. அந்த மேப் ஆஃப் சாம்பர் கடியில் வந்து அப்படியே நம்ம இறங்கி உள்ளே போனோம்னா, உள்ளே நமக்கு முன்னாடியே வந்து ரேண்ட்ராக்கோட படையெல்லாம் உள்ளே வந்திருக்கும். அவன் வந்து கீழே ஓட்ட போட்டு அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஓட்ட போட்டு அந்த இடத்துக்கு வந்துருப்பான். உள்ள வந்து ஒரு பெரிய ஆர்மியே இருக்கும், அந்த காப்ளின் ஆர்மி. என்னடா பண்ணுறதுன்னு நாமளும் நம்ம ப்ரொஃபஸரும் யோசிச்சுட்டு இருப்போம். கரெக்டாக அப்போ தான் எண்டு கேம் ஒய் போல அப்படியே அங்கே இருக்கிற எல்லா ப்ரொஃபஸர்ஸும் வருவாங்க, நம்ம ஹாக்வார்ட்ஸில் இருக்கிற எல்லா ப்ரொஃபஸர்ஸும், நம்ம மீட் பண்ண எல்லா ப்ரொஃபஸர்ஸும் அங்கே வந்து லைக் ஒரு பெரிய ஃபைட்டே நடக்கும். பிஜிஎம்மு அந்த விஷுவல்ஸ் எல்லாமே தரமாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஃபைட் போட்டி பண்ணிகிட்டு இருப்போம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். பட் ஃபைனலாக வரும்போது செம்மையாக இருக்கும், அந்த பிஜிஎம்மோட அந்த அப்படின்ற பிஜிஎம் போட்டு செம்மையாக வந்து ஒரு செம்மையாக போட்டு பண்ணியிருப்பாங்க, சூப்பராகவே இருக்கும் அந்த ஃபைனல் ஃபைட்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசியில் அந்த ஃபைனல் ரெபாசிட்ரி இருக்க அந்த டார்க் அந்த பெயின் மேஜிக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேஜிக் இருக்க இடத்துக்கு வந்து வந்துடுவோம். கரெக்டாக ரேண்ட்ராக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுவான். வந்துட்டு அவனுக்கும் நமக்கு சண்டை போட்டுட்டு இருப்போம். கரெக்டாக அவன் என்ன பண்ணுவான், ஆல்ரெடி அந்த முன்னாடி இருக்க ரெபாசிட்ரிஸ்லாம் சில மேஜிக் வந்து அவன் எடுத்திருப்பான்.
ஸோ அதனால அவனுக்கு வந்து நம்மளோட கொஞ்சம் அதிக பவர் தான் இருக்கும். ஸோ அந்த மேஜிக் பவரோட யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்மளை அடிச்சு போட்டு நேராக அந்த ஃபைனல் ரெபாசிட்ரி உள்ள போயிட்டு போயிடுவான். அவனை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராகனாக வந்து உருமாறிடுவான். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவனுக்கு வந்து டிராகன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, டிராகன் ஃபைட்லாம் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருப்பான். ஸோ அங்கே தான் வந்து இந்த கதையை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் அவன் வந்து ஒரு பெரிய டிராகன் உருவத்தை வந்து எடுத்துருவான். ஸோ எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு இருப்பான், அப்படியே பெரிய சண்டை போவோம். அண்ட் ஃபைனலாக அந்த ஃபைனல் பாஸ் ஃபைட் முடிச்சு அவனையும் வந்து அந்த டிராகன் உருவத்துலேருந்து அழித்து நம்ம இது பண்ணிவிடுவோம். அண்ட் இதுக்கு நடுவில் நம்ம ப்ரொஃபஸர் ஃபிக் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர் ஃபிக்குக்கும் வந்து அடிபட்டுருவோம், அவர் மேலே வந்து ஒரு பெரிய பாறாங்கல் ஊந்துரும். கடைசியில் அந்த எல்லா மேஜிக் பவரையும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் ஒரு பெரிய ரெபாசிட்ரியாக உருவாக்கிடுவோம். தனித்தனியாக இருந்த ரெபாசிட்ரி இருந்துச்சு, ஸோ அது இல்லாமல் தனி இப்போ ஒரே ஒரு ரெபாசிட்ரியாக நம்ம அங்கே ஒரு திருப்பியும் அதை வந்து அதை வந்து உருவாக்கி அதே இடத்துல வந்து வச்சுருவோம். ஸோ கடைசியில் நம்ம ப்ரொஃபஸர் ஃபிக்கை வந்து காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அவருக்கு பக்கத்தில் போவோம். அப்போது அவரோட ஒய்ஃப் யூஸ் பண்ண அந்த வாண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரேண்ட்ராக்கிட்ட இருந்திருக்கும். ஸோ அந்த வாண்டை வந்து அவர்கிட்ட கொடுத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை வந்து மூடி விட்டுருவோம். ப்ரொஃபஸர் ஃபிக்கும் அங்கேயே வந்து சேர்த்துக்கிடுவார். இந்த கேமோட கிளைமேக்ஸ் வந்தாச்சு. செத்து போன ப்ரொஃபஸர் ஃபிக்குக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் சொல்லிட்டு எல்லாரும் சியர்ஸ் சொல்லிட்டு சரக்கஸ்ட் இருப்பாங்க. அப்படியே அந்த கிரேட் டைனிங் ஹாலை வந்து அப்படியே டாப் வியூல இருந்து காட்டி அப்படியே நம்ம ஹீரோவோட மியூஜிக்கு வந்து ஜூம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து திடீர்னு அந்த ப்ரொஃபஸர் வீஸ்லி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம என்ன ஹவுஸ்ல இருக்கோமோ அந்த ஹவுஸ் தான் வந்து வின்னர், இந்த இயர்க்கான வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாலியாக வந்து நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ அதோட இந்த கேம் வந்து இனிதே முடிவடைகிறது. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஹாக்வர்ட்ஸ் லெகசியோட ஃபுல் ஸ்டோரி. ஸோ இதுதான் வந்து மெயின் ஸ்டோரி, இது இல்லாமல் நிறையா சைட் ஸ்டோரி சைட் குவெஸ்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லணுன்னா அவ்வளோன்னு போவோம். ஸோ அதனால் மெயின் ஸ்டோரி மெயின் கருத்து இதுதான். அண்ட் ஸ்டோரி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் புரிஞ்சிச்சா புரியலையா, நீங்கள் வந்து கேம் விளையாடிருக்கீங்களா விளையாடலையா, இல்லை நான் அதான் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்றத ஏதாவது யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டு, நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறையா ஸ்டோரி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. இதுவே ரொம்ப பெரிய வீடியோ போயிடுச்சு நினைக்கிறேன். பை பாய்.